முதலில் இது அமலாக்கத்துறை ரெய்டு என தகவல் வெளியான நிலையில் அந்த அளவுக்கு பெரிய ரெய்டாக இல்லாமல் சாதாரண விசாரணையாகவே இது நடந்தது என தற்போது இந்தியா சிமெண்ட்ஸ் அளித்த விளக்கம் மூலம் தெரியவந்துள்ளது இனிய செலவணி பரிமாற்றத்தில் இருக்கும் விதிமீறல் குறித்து விசாரிக்கவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்தியா சிமெண்ட்ஸ் அலுவலகத்திற்கு வந்தது குறிப்பிடத்தக்கது சென்னையில் இருக்கும் தலைமை அலுவலகத்துக்கு டெல்லியில் இருக்கும் இந்தியா சிமெண்ட்ஸ் அலுவலகத்துக்கும் இரண்டு நாட்களாக அதிகாரிகள் சென்றனர் இந்த விவரம் புதன்கிழமை அன்று செய்திகளில் வெளியானது அடுத்து பங்கு சந்தையில் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் விலை பிப்ரவரி இரண்டுக்குள் சுமார் ரூபாய் இருபது புள்ளி நாற்பது அளவுக்கு குறைந்தது இந்த ஒரு விசாரணை செய்தியால் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி அளவுக்கு மொத்த பங்குகளின் விலை குறைந்துள்ளது இது அந்த நிறுவனத்திற்கு பெரும் இழப்பாகும் இதன் பின்னணியில் தோனி இருக்கலாம் என்ற ஒரு பேச்சும் அடிபடுகிறது சமீபத்தில் ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு தோனி செல்லவில்லை என்பதற்கும் இந்த விசாரணைக்கு முடிச்சு போட்டு அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறியிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்கு ஏதேனும் அழுத்தம் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இளம் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்